ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினி கெத்து. இந்த வாரம் குக் வித் கோமாலியில் எலிமினேட் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங்காக நம்ம கிரேஸ் கருணாஸ் அவங்க தான். நம்ம வித்யுலேகாவும் கிரேஸும் தான் கடைசி எலிமினேஷன் ரவுண்ட் அளவுக்கு வந்துட்டாங்க. வந்தபோது லாஸ்ட்டாக ரெண்டு பேர் நிற்கும்போது வெள்ளத்தை வச்சு ஒரு டிஷ்ஷை செய்ய சொன்னாங்க. அதுக்கு வந்து வித்யுலேகா ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை செஞ்சு அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. கிரேஸ் வந்து ஒரு போலி, பருப்பு போலி மாதிரி வெள்ளத்தில் போலி பண்ணாங்க. நல்லா இருந்ததுன்னு சொன்னாலும் இந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லும் அவங்க தான் எலிமினேட்டு சொல்லும்போது ரக்ஷன் கண்ணம் மூடிட்டு, என்னால் இதை பார்க்கவே முடியாது, ஐயோ கிரேஸ் அக்கா நம்மளை விட்டு போகிறது தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் வித்யுலேகாவும் பயங்கரமாக அழுதுட்டாங்க. இதில் ஹைலைட்டே யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை தான். பயங்கரமாக வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நின்றுந்தாங்க. என்னதான் தலைவர் கெட்டப்பில், ரஜினி கெட்டப்பில் இருந்தாலும் பாஷா கெட்டப்பில், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மற்றவங்கலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க, வித்யுலேகாலாம் பயங்கரமாக அழுது இது என்ன கூட எலிமினேட் பண்ணிடுங்க, கிரேஸ் அக்காவோட என்னால் இப்படி பார்க்கவே முடியல, அவங்க எலிமினேட் ஆகிறப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தர்ஷன், அம்மு அபிராமி, அப்புறம் வெங்கடேஷ் பட் சார், அப்புறம் வந்து தாமு சார் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கிரேட் குக்கை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது திருப்பி வைல்ட் கார்டில் வந்து கலக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணி பாராட்டி வாழ்த்தினாங்க. பட் இருந்தாலும் வித்யுலேகாவும் நம்மளோட சுனிதாவும் தான் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க ரெண்டு பேரும். ஏன்னா சுனிதா தான் இந்த தடவை பேர் ஆனாங்க. வித்யுலேகா அழுகிறத பார்த்துட்டு கிரேஸ் அக்காவும் ரொம்ப அழுதுட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து, நான் மனசை தேத்திக்கிறேன், எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சது ரொம்ப ஹாப்பி, எனக்கு ஃபேமிலிலாம் கிடச்சிருக்காங்கன் போது சுனிதாவும் ரொம்பவே உடஞ்சிட்டாங்க. என்னால் இது வரைக்கும் யாரும் எலிமினேட் ஆகலைன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் ரோஷினி, அம்மு அபிராமி, அப்புறம் பரத், மற்ற கோமாலிஸு, அதே மாதிரி ஸ்ருதிகா, குக்ஸு எல்லாருமே வந்து ரொம்ப ஹக் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமாகவும் எல்லாம் இருந்தது. சுனிதாலாம் ஒரு மாதிரி அழற மாதிரி ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாங்க, ஐயோ அக்காவை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மணிமேகலை தான் ஹைலைட்டு. என்ன அப்படின்னா, அக்கா நான் ஏதோ சும்மா சொன்னேங்க்கா, என்னால் சூன்ய பொம்மை சூன்ய பொம்மைன்னு என்ன எல்லோரும் சூன்யகாரின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நடந்துருச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ரொம்ப சாரிக்கா. என்ன அப்படின்னா, அந்த ஹோல் எபிசோட் ஃபுல்லாக கண்டிப்பாக எலிமினேட் ஆக போகிறது கிரேஸ் அக்கா தான், அவங்கள எப்படியாவது தூக்குறேன் எப்படியாவது தூக்குறேன்ற மாதிரி தர்ஷனோட அவங்க பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்காகவே அவங்க சொல்ல போக உண்மையாக பளிச்சிருச்சே அப்படின்ற மாதிரி ஆயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பாலாலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி சுனிதா தான் நான் சொன்ன மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க பயங்கரமாக, அவங்களும் வித்யுலேகாவும். அவங்க கடைசியாக திரும்பி போகும்போது லிட்ரலாக ரொம்ப ஃபீல் பண்ண மணிமேகலை வந்து, ஐயோ என்னால் இப்படி ஆயிடுச்சே, சாரிக்கா சாரிக்கான்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி அவங்க வந்து ரொம்ப எல்லாரும் யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க எல்லாரும் பார்க்கும்போதே தெரிஞ்சு. ஆனால் இவங்க கிரேஸ் அக்கா வந்து சிரித்தபடி தான் போனாங்க. பட் இருந்தாலும் பார்க்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் மனம் கலங்கிடுச்சுன்னு சொல்லணும். அப்புறம் எல்லாரும் சொல்லும் போது கண்டிப்பாக உங்களை ஃபினாலேயில் பார்க்கணும், ஃபைனல்ஸில், ஃபைனல்ஸில் நீங்கள் எப்படியாவது வின் பண்ணணும், அது உங்களால் முடியும் அப்படின்னு எல்லோரும் பாராட்டி அமைக்கும்போது கொஞ்சம் மனசை தேத்தினம் போல இருந்தது. ஆனாலும் மணிமேகலை வந்து அவங்க போகிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி, மக்களே தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன், ஏதோ நடந்துருச்சு, தயவுசெய்து என்னை தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு கன்ஃபியஸ் பண்ணி சாரி கேட்டு கடைசியாக ரொம்ப ஃபீல் பண்ண, ஏன்னா அவங்க வாய் வச்சதுனால தான் கிரேஸ் அக்கா வந்து எலிமினேட் ஆயிட்டாங்களோன்னு ரொம்ப கில்ட்டில் ஃபீல் பண்ணாங்க. பட் கிரேஸ் அக்கா வந்து சிரிச்சிட்டே வெளில போனாங்க. கண்டிப்பாக அவங்க வைல்ட் கார்டில் வந்து வின் பண்ணுற வாய்ப்பும் தகுதியும் அவங்களுக்கு இருக்குது.